ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக் தான் பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோல் டேவும் நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ் மட்டும் நமக்கு போதுமானதில்லை, அதோட நம்ம உடம்புக்கு தேவையான மல்டி விட்டமின்ஸும் மினரல்ஸும் தேவை. ஸோ அதில் எந்தெந்த ஃபுட்டில் எவ்வளோ மல்டி விட்டமின்ஸ் இருக்குது, அது நமக்கு எவ்வளோ தூரம் ஹோல் டேவே நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கு, ஹெல்த்தியாக வச்சுருக்குங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நம்பிக்கிட்டு தேவையில்லாத நம்ம உடம்புக்கு கெடு விழுக்கக்கூடிய சில ஹெல்த்தி நினச்சிட்டு இருக்கிற ஃபுட்ஸை தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அதாவது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம சாப்பிடக்கூடாத 5 உணவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 உணவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு நினச்சி சாப்பிட்டுருக்கிற அந்த 5 உணவுக்கு பதிலாக நம்ம உண்மையிலேயே ஹெல்த்தியான ஃபுட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடாத 5 உணவுகளில் 5வது இடத்துல இருக்கிற உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டு தான். ஸோ இந்த பிரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ஒயிட் பிரெட் அண்டு ப்ரௌன் பிரெட் அண்டு. இந்த ஒயிட் பிரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100% மைதா தான் இருக்குது. பட்டு இந்த ஒயிட் பிரெட்டை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரௌன் பிரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31% மட்டும்தான் மைதா இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஒயிட் பிரெட் அண்டு ப்ரௌன் பிரெட்டில் பார்த்தீங்கன்னா எதில் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா பால்ம் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டஃப் கண்டிஷனர்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், அப்புறம் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதன் மூலமாக வந்துட்டு தான் இதை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய விளைவுகளை உண்டாக்கும். ஓகே, நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் மூவிலாம் வந்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டு தானே இருக்குது, ஏன் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற பிரெட்டில் வந்துட்டு அது ஒரிஜினல் பிரெட்டு கிடையாது. ஸோ ரியலாக மேக் பண்ணுற பிரெட்டில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ ஃப்ளோர், வாட்டர் அண்ட் சால்ட் அண்ட் ஏஸ்ட் தான். தென் 4 விதமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பிரெட்டில். ஸோ அந்த பிரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து உடனே ரெடி பண்ணி அந்த டைமில் சாப்பிட்றதுனால ஸோ அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டு பாதிப்புகளை உருவாக்காது. ஆனால் நம்ம சாப்பிட்ற பிரெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக நிறைய கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறதுனால அது நமக்கு பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு ரெடி பண்ணுற வீட்டில் ரெடி பண்ணுற அந்த பிரெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் இல்லாட்டினா ஒரு 2 டேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிரும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்காது. ஆனால் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பிரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ் வரைக்கும் இதோட ரெஃப்ரிஜரேஷனில் வைக்கிறப்ப கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் இருக்கிறதுக்காண்டியே ஒரு சில ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஸோ அதன் மூலமாகவும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்க விளைவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஒயிட் பிரெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் பிரெட்டில் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆட்டாவோட மைதாவோட அந்த இது வந்து கம்மியாக தானே இருக்குது, அதை நம்ம இன்டேக் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் அந்த எசன்ஸ் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது.
ஸோ இந்த ப்ரௌன் கலர் பிரெட் பார்த்திங்க அப்படின்னா INS 150A சீக்வல் டு டார்க் ப்ரௌன் கலர். இந்த கலர் வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து ஹீட் பண்ணுறாங்க, சுகரை ஹீட் பண்ணி தான் இந்த கலர் வருது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்து பிரெட் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ அதை விட்டு என்னால் மாற முடியாது, நான் அதை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் வந்துட்டு பிரெட்டு வந்து நீங்கள் ஓனாக வந்துட்டு மேக் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வந்துட்டு நீங்கள் தவிர்க்கலாம். ஓகே, இது வந்து டெய்லியும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இதை வந்துட்டு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு சப்பாத்தியை வந்து மேக் பண்ணுறதுக்கும் ஒரு ரைஸ் வைக்கிறதுக்குமே வந்துட்டு நம்மளால் முடியாததுனால தான் நம்ம வந்து பிரெட்டை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்பகத்தன்மை உள்ள ஒரு வந்துட்டு பேக்கரி, நியர்பை பேக்கரியில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் பிரெட் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நீ அதை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு டெய்லியும் பிரெட்டை வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் மோர் டீசன்ட் கமர்ஷியல் பிரெட். பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஆப்ஷனும் இல்லை, பக்கத்தில் எந்த ஒரு பேக்கரியும் வந்துட்டு டெய்லி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் வந்து ரெடி பண்ணுறதில்ல, ஃப்ரெஷ் பிரெட் வந்து ரெடி பண்ணுறதில்ல, கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பிரெட்டாக வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்றது ஒரு. ஸோ நாலாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நீங்கள் பிரெட்டை எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரெட்டில் இருந்து சப்பாத்திக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து உங்களுடைய ஹெல்த்திக்கு 100% குவாரண்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லியும் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லி. ஸோ என்ன முஸ்லி அப்படிங்கிற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மல்டிவிட்டமின்ஸ், அது மாதிரி பார்த்திங்கன்னா நட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை இது பண்ணி மார்க்கெட் பண்ணி இதை வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. இப்போ நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவருடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டு ஓகே, இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது போகும் பார்த்திங்கன்னா ப்ளீச் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிட் ஃப்ரூட்ஸ், அதாவது கேண்டிட் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்காங்க பார்த்திங்கன்னா. இந்த கேண்டிட் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டட், அதாவது சுகர் இதில் வந்து ஹீட் பண்ணி ஒரு சிரப்பு மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் நம்ம உடம்புக்கு கெடுதலை விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டில் வந்துட்டு ஃபைபர் லெவல் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய செரிமான சக்திக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த முஸ்லியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபரோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.4 தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கிற ஓட்ஸில் நம்ம சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் ஃபைபர் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஆசீர்வாத ஆட்டோ மைதாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11.1 கிராம் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த முஸ்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா சோ மெனி மல்டிகிரெயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் இருக்குது, இவ்வளோ இருந்தும் ஏன் வந்து ஃபைபர் வந்து ஒன்லி 6 கிராம் இருக்குது அப்படிங்க பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஏகப்பட்ட ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுனால தான் ஃபைபரோட லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைபர் அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு செரிமான, அதாவது நம்ம ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது, நம்மளுடைய செரிமான சக்திக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஆட் பண்ணுற அந்த இது வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து லாட் ஆஃப் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இதோட கலர், அது போக இது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஆட் பண்ணுற எசன்ஸ், இதெல்லாம் வந்து
நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைபரோட லெவல் கம்மியாக இருக்குது. இது கம்மியாக இருக்கிறதுனால நிறையா வந்துட்டு எசன்ஸும் ஃப்ளேவரும் ஆட் பண்ணுறதுனால, ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் ஃப்ளேவரும் ஆட் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுது. ஓகே, இந்த கான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த முஸ்லி, அதே மாதிரி கான் ஃப்ளாக்ஸு, கிராண்ட்லா, அதே மாதிரி சாக்கோஸ், இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படியா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை, அந்த திங்கிங்கை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஏன்னா இது எதுவுமே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. இது நம்ம ஏதாவது சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத டைமில் நம்ம எடுக்கிறது ஓகே, பட் இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலர் லைஃப்பில், டெய்லி ரொட்டீனில் நீங்கள் எடுக்கிறப்ப ஸோ உங்களுக்கு நிறையா சைட் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது, பட் இதுதான் வந்து 100% உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆல்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அன்ஃப்ளேவர், அதாவது அன்ஃப்ளேவர் முஸ்லி, அதே மாதிரி வந்துட்டு அன்ஃப்ளேவர் ஓட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மில்க் வித் வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஏதா ஃப்ரூட்ஸோ நட்ஸோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறப்ப அதோடய ஹைபர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 3வது இடத்துல இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெடி டு ஈட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா உப்புமா, போகா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மோர் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெடி டு ஈட்ஸ் ஃபுட்ஸு. இதை வந்து உப்புமாவாக இருக்கட்டும், போகாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் சப்பாத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ரெடி டு ஈட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து முஸ்லீமில் இருக்கிற அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நார்மல் அது ஓட்ஸில் இருக்கிற அந்த ஃபைபர் அளவோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த 5 minutes ரெடி டு ஈட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி வந்து 2.4% கிராம் ஃபைபர் தான் இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் நிறையா வந்துட்டு எசன்ஸ் அண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு வெளியே வர்றதுனால இதோட ஃபைபர் லெவல் வந்து கம்மியாயிருது. 60 gram போகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 1.5 gram தான் வந்துட்டு ஃபைபர் இருக்குது. ரொம்ப எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள், 60 gram போகாலேயே வந்துட்டு ஒரு 1.5 gram தான் ஃபைபரே இருக்குங்கிறப்ப அதில் என்ன நமக்கு யூசஸ் இருக்குன்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த போகல வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 gram தான் இருக்குது. இதை விட மோசமாக மேகியில் ஃபைபரோட லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த போகா இந்த ரெடி டு ஈட்ஸில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாம் ஆயில், பாம் ஆயிலுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வந்துட்டு நமக்கு அன்ஹெல்த்தியான விஷயம். அந்த பாம் ஆயிலில் இதை வந்து அதிகமாக வந்துட்டு ரீஃபைனட் ஆயில் பாம் ஆயிலில் தான் இதை வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ கெடுதி அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. இந்த ரெடி டு ஈட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2% பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து டீஹைட்ரேட் கேரட்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சவுத் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உடனே ரெடி டு ஈட் உடனே குக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே நிறையா விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக எசன்ஸும் அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய நிறைய ஒரு இது வந்து கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த ரெடி டு ஈட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு, இட்லி மாவு வச்சு, சப்பாத்தி மாவு வச்சு இது பண்ணுறத விட நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நினச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு ஒரு கடையில் போய்ட்டு ஒரு 2 வாழைப்பழம் அதை வந்துட்டு நல்ல ஒரு
நல்ல ஒரு பழமாக நாட்டு பழமாகவோ இல்லை ஒரு செவ்வாழையாவோ நீங்கள் வாங்கிட்டு காலையில் ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டு போகிறது உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வேறு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த தோசை மாவோ இட்லி மாவோ அதே மாதிரி உப்புமாவோ வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரெடி டு மீட்டு இந்த மாதிரி ஈட்டு ஈட்ஸ் அதாவது சரி இந்த மாதிரி உடனே வந்துட்டு குக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிற அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எசன்ஸ் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துட்டு நீங்களே வந்து டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நார்மல் ஓட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக வந்துட்டு மசாலா ஆட் பண்ண ஓட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இதையுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கெடுதி அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிஞ்சு வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மசாலா ஆட் பண்ணிருக்கிற அந்த ஓட்ஸையும் கூட நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த்துன்னு நினச்சிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது அப்படின்னு இன்னொன்று சின்ன சின்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்படிங்கிறப்ப ப்ரெட்டு நம்ம சாப்பிட்றோம்ல அதில் வந்துட்டு தடவை யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் அதாவது எப்படி ஜாம் நட்டலா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து இதை வந்து ப்ரெட்டுக்கு மட்டும் இது பண்ணுறதில்ல தோசையும் கூட சேர்த்து சாப்பிட்றாங்க சப்பாத்தியில் சேர்த்து சாப்பிட்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர் இருக்குது அதனால் வந்து உடம்புக்கு ஹெல்த்தின்னு நினச்சிட்டு அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இட்லியோ தோசையோ ரெடி பண்ணாலுமே இந்த இடத்துல அவங்க இந்த தவறை பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால இந்த நட்டெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதியான நிறைய எசன்ஸும் ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நட்டால பார்த்தீங்க அப்படின்னா 55% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ப்ளெயின் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஃபுல் சுகரில் ரெடி பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த நட்டால இருக்கிற இந்த சுகர் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் நார்மலாக இருக்கிற நம்ம டைரி மில்க் சாப்பிட்றோம்ல ஸோ அதில் இருக்கிற சுகரோட அளவோட அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு ப்ரெட்டில் நீங்கள் வந்துட்டு அந்த க்ரீம் அதெல்லாம் தடவி கொடுக்குறீங்க ஜாம் அந்த கிஷான் ஜாமில் பார்த்தீங்க அப்படின்னா நட்டலில் கூட 55 தான் இருந்தது சுகர் லெவல் இதில் 68 வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் நம்ம உடம்புக்கு கெடுதி அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்த மிக்ஸு ஃப்ரூட்ஸ் ஜாமில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறத நிறையா விளம்பரங்களை நம்ம பார்க்குறோம். பட்டு இதில் இருக்கிற அந்த ஃபைபரோட லெவலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சிக்குள்ளாயிருவாங்க. ஒன்லி 0.608 கிராம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிங்க. ஸோ நார்மலாக வந்து மேக்ஸ் இருக்க வேண்டிய அந்த ஃபைபர் அளவு கூட இதில் இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ தூரம் இது கெடுதலை உண்டாக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி லைஃப்பில் ஏர்லி மார்னிங் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடக்கூடிய வடையாக இருக்கட்டும் பூரியாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நம்ம ஏர்லி மார்னிங்கில் நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஏன் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம ஏர்லி மார்னிங் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு அதிகப்படியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஸோ ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக தேவை. அந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரைடு
அதாவது ஃப்ரைட் ஃபுட்ஸை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மெட்டபாலிசமோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிரும், லோவாயிரும். ஸோ ரொம்ப டயர்டாயிரும், சின்ன வாழ்ப்புனாலும் டயர்டாகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஏர்லிங் மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கெடுதி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ், அந்த வடை, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பூரிலாம் வந்துக்கிட்டு ஒரு சில இடங்களில், எல்லா இடங்கள்லாம் இல்லை, ஒரு சில இடங்களில் அதை மறுபடியும் மறுபடியும் ஒரே ஆயிலில் வந்துட்டு ரெடி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதனால் நமக்கு கேன்சர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் வந்து ஏர்லி மார்னிங் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸை வந்து எடுக்காதீங்க. இது வந்து 100% உங்கள் உடம்புக்கு, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பயங்கரமாக உங்களுக்கு சைட் எஃபெக்டாக கொண்டு போகும். நீங்கள் காலையிலேயே வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்காமல் இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸை எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு ரொம்ப சிவியர் சைட் எஃபெக்ட் வரும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பிளாக்கேஜ், ஃபேட்டி லிவர், டயபெட்டஸ், கேன்சர். இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால தான். நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் காலையில் வடையோ இல்லை பூரியோ இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய உள்ள எல்லா ஆர்கன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்களோட மைண்டு வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நிறைய பேர் வந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து அந்த பேக்டு பொட்டேட்டோ, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் ஃப்ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பேக்டு பொட்டேட்டோவில் அதில் பார்த்திங்க அப்படின்னா 161 கலோரிஸ், பேட் ஃபேட் வந்து 0.2 கிராம் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து 365 கலோரிஸ், அதில் வந்து பேட் ஃபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 கிராம் இருக்குது, அதிகமாக இருக்குது. நீங்கள் பேக்டு பொட்டேட்டோவை இதில் வந்து 0.2 கிராம் தான் இருக்குது ஃபேட் பேட்டு, அதாவது ஃபேட், அதாவது பேட் ஃபேட்டு, நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஃபேட்டு வந்து இந்த பேக்கடு குக் பண்ணுற இந்த பொட்டேட்டோவில் வந்து 0.2 கிராம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றதில் 0.2 கிராம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸாக நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலோரிடிய லெவல் 365 இருக்குது. அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய அந்த கொழுப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா 70 கிராம் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20x4 அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவு கெடுதல் வைக்கக்கூடிய கொழுப்பு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருக்குது. ஸோ ஏன்னா இது என்னால் இந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் இல்லை, இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள், ஸோ நல்ல ஒரு ஆயில்னால், ஆயில் சமைக்கிற சமையல் எண்ணெயினால் ஒரு டைம் மட்டும் குக் பண்ணிக்கிங்க, மறுபடியும் அந்த ஆயிலை யூஸ் பண்ணாமல் இது பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். எனக்கு வந்துட்டு பூரி நல்லா பிடிக்கும், வடை நல்லா பிடிக்கும், அதே மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்துட்டு எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் தவிர்க்கலாம். அப்படி இல்லை, தவிர்க்க முடியல அப்படிங்கிறப்ப என்றைக்காவது ஒரு நாள் எடுக்கிறது ஓகே தான், பட் ஆனால் இது நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதனால் வந்து மித்த டைம் எடுத்தாலுமே என்றைக்காவது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த எண்ணெயில் சமைங்க, மறுபடியும் அதை வேறு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி, ஸோ ஓகே இந்த 5 ஃபுட்ஸை நம்ம பார்த்தோம். நம்ம நமக்கே தெரியாமல் ஹெல்த்தின்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்க பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ரெட்டாக இருக்கட்டும், முஸ்லியாக இருக்கட்டும், ரெடி டு ஈட் மீல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டீப் ஃப்ரைட் ஃபுட்டாக இருக்கட்டும், நெட்டலாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது, அன்ஹெல்த்தி. ஸோ நிறையா சைட் எஃபெக்ட் உருவாகிறதுக்கு
சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி அன்ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை தயவு செய்து தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணுறதா ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து ஹோல் கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, வெஜிடேபிள்ஸ் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிக்ரெயின்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமாக உள்ள ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டெய்லி லைஃப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ ஹோல் டேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்கமிங் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு 7 வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதாவது சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது குக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிய வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோ அதாவது 7 சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் மேக்கிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் நான் போடலான் இருக்கேன். இதுக்கு எத்தனை பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அவங்களும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ சீக்கிரமோ அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறதும் அவ்வளோ சீக்கிரமாக நான் ரெடி பண்ணி போகிறேன். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ வருவது உங்கள் நான். ஸோ என்னுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது எவ்ரி வீக். Bye.